அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா, ஏழாம் பாவம் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு ஜாதகத்துல எப்படி இருந்தா ஜாதகருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏழாம் பாவம்ங்கிறது பொதுவா எல்லாரும் சொல்றது களத்திரம் தான். களத்திரம் தவிர வேற இல்லையா அப்படின்னு கேட்டா, பிசினஸ் பார்ட்னர் இருக்கு, சமூகம் இருக்கு, ஏழாம் இடங்கிறத தாம்பத்தியம் இருக்கு. முழுக்க முழுக்க இல்லற சுகத்தை குறிப்பது ஏழாம் பாவம் தான். இந்த ஏழாம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏழாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது, ஏழாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகர காட்டிலும் ஒரு கண்டிப்பானவராக இருப்பாங்க, நிர்வாகத்திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஈகோ உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை இதமா, கனிவா, அன்பா, சாந்தமா, ஒரு தாயன் கூட இருக்கிற குணமுள்ள நபராக இருப்பார். ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும், வீரம், வேகம், விவேகம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏழாம் இடத்துல புதன் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு சமயோசித புத்தி இருக்கும், விகடகவியாக பேசுவாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. ஏழாம் இடத்துல குரு இருந்தால் தெய்வ அம்சம் பொருந்திய மனைவி, சகல குணநலங்களும் உள்ள மனைவி ஜாதகருக்கு வாய்ப்பார். ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் வரக்கூடிய மனைவி பயங்கரமான அழகாக இருப்பாங்க. ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை சோம்பலாக இருக்கும், மந்தமாக இருக்கும். ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ஒரு ஞானி மாதிரி இருப்பாங்க, ரிஷி மாதிரி இருப்பாங்க, மேக்கப் இல்லாமல் சிம்பிளாக இருப்பாங்க. ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் பலாட்டோமா மனைவி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே ஏழாம் பாவம் பாதிக்கப்படக்கூடாது, ஏழாம் பாவாதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்படுறதுங்கிறது திதிசூன்யம், நீசம், அஸ்தங்கம், வக்ரம், பாதகம், இந்த அமைப்பில் ஏழாம் பாவமோ ஏழாம் பாவாதிபதியோ இல்லாமல் இருக்கணும். அது இல்லாமல் அந்த ஏழாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் நல்ல முறையில் இருக்கணும். இப்போது ஆட்சி உச்சம் இப்படி இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் வாழ்க்கை துணைட்டு அப்படியே பிரதிபலிக்கும். நீசமாக இருந்துச்சுன்னா அதனுடைய காரகத்துவங்கள் அப்படியே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அப்போ அதுவும் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் ஏழாம் பாவாதிபதியும் ஏழாம் காரகாதிபதியும் எப்படி இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பாவகாதிபதியும் காரகாதிபதியும் ஆறிட்டாக இருந்தால் அந்த விஷயங்களும் ஜாதகருக்கு 100% நடக்காது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகமே ஒரு பாவமே லக்னத்துக்கு பாதிக்கப்பட்டாலும் லக்னாதிபதிக்கு பாதிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு மறைஞ்சிட்டார், ஆனால் லக்னாதிபதிக்கு மறையலை அப்படின்னா இவருக்கு திருமணம் நடக்கும், பார்ட்னர்ஷிப் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதை தவிர இல்லாமல் அதன் காரக கிரகங்களையும் பார்க்கணும். காரகங்களும் பாதிக்கப்பட்டு பாவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஜாதகருக்கு வந்து சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் எதுவுமே உரிய அளவில் கிடைக்காது. ஏழாம் இடம் தான் சமூகம். அப்போ ஏழாம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணை பெட்டர் ஆஃப் லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் பாதி கணவன் மனைவிக்கிடையே ஒன்று அந்யோன்யம் தான். அப்போ அந்த அந்யோன்யம் சரியாக இருக்கணும்னா ஏழாம் பாவமும் நல்லா இருக்கணும், ஏழாம் காரகமும் நல்லா இருக்கணும், ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் நல்லா இருக்கணும். லக்னாதிபதியும் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் நட்பாக இருந்தாங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒரு ஒற்றுதல் இருக்கும். லக்னாதிபதியும் ஏழில் உள்ள கிரகமும் பகை கிரகமாக இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு கேப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு இப்படி தான் நடக்கணும்னா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமான கிரக அமைகள் இருக்கும். அந்த கிரக அமைவுகளை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலாபலம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆக எந்த ஒரு ஜாதகத்திலுமே பொதுவான விஷயத்தை வச்சு இவங்களுக்கு இப்படி தான் நடக்கும், இப்படி தான் கிடைக்கும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியாது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, நடக்கிற தசாபதிகளை பொறுத்து எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிட்டு தான் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும்னு தெளிவாக சொல்ல முடியும். இதில் சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறது. நீங்களும் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடைய வேண்டாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே. உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.